Thank you.
ஆராதனையில யாரும் ஒருவர் உத்தமமாய் அவரை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று சொல்லி
ஆண்டவர் அவரோடு இந்த இடத்துல காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் கரங்களை தட்டுவோமா?
Yeah.
Hallelujah, Hallelujah. Elor daya disamathinu minittu nam sthuthi padengal avare aaradhikka pogirom. Elor daya vaayathil nam Hallelujah. எல்லோரும் வாசலை திறந்து அவரை துதிக்கும் துதி பதிகளை ஏறெடுப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்முடைய ஸ்தோத்திர பலியிலே அவர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை மீட்டிருக்காவிட்டார், நாம் இந்த உலகத்தின் மற்ற மனிதர்களைப் போல உலகத்தின் வாழ்வுக்காய் மாத்திரம் வாழ்கிறவர்களாய், தேவனை அறியாதவர்களாய், மிருக குணமுள்ளவர்களாய் இருந்திருப்போம். ஆனாலும் தேவன் நம்மை நினைத்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் இந்த இடத்திலே வந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முன்கூறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இது எப்படியோ நடந்த காரியம் அல்ல. இந்த இந்திய நாட்டிலே நாம் பிறந்து அவருக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நம்மை குறித்து முன்னறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாட்டில் நம்ம பிறந்தது நமக்காக அல்ல, இந்த நாட்டிற்காக. ஆமென். இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்வதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் நினைத்து பாருங்க, கிறிஸ்தவ நாடுகளில் நம்ம பிறந்திருந்தோம்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு பதட்டமும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த நாட்டிலே பயங்கர சலுகை உண்டு, நமக்கு நல்ல மரியாதை உண்டு. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஒடுக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்டிலே நம்ம பிறந்து அவருக்காக அவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நமக்காக மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்வின் மூலமாய் கிறிஸ்து பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லியே ஓ நாம் நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் முன்குறித்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் பாடல் சர்வ வல்லவர், என் சொந்தமானார், சாமி வென்றவர், என் ஜீவனானார். இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் தந்த ரட்சிப்பின் மூலமாய் நான் அவருடைய மகனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருக்கும் தெரிந்ததான பாடல். எனவே நாம் இப்பொழுது தியானித்ததான ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இந்த பகுதியை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்வோம். ஆமென். வேதத்திலே நாம் பார்க்கிறதான ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலேயே அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் ஆமென். நிறைய பேர் மகிமைப்படாமல் போயிருக்கிறாங்க ஆண்டவருக்காய் வாழாமல். ஹல்லேலூயா. அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருக்காய் வாழ்ந்தவர்கள் பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, போவாஸ் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உலக வாழ்க்கைக்காக, உலக வாழ்க்கையை ஆண்டவருக்காக துறந்தவர்கள். பவுல், பேதுரு இப்படி அநேக அநேகரை நாம் பார்க்க முடியும். அவர்களை அவர்களின் ஒருவரை போல நம்மையும் ஆண்டவராக மாற்ற முடியும். அவருடைய வசனத்தின் படி நடந்தார், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார், ஹல்லேலூயா, அவருக்கு கீழ்ப்படிந்தார். அவருக்காக இந்த உலகத்தை நஷ்டம் குப்பையும் என்று எண்ணினார். இவர்களில் ஒருவரை போல நாம் பரலோகத்திலே ஜொலிக்க முடியும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். நிச்சயமாய் அவர் வரும்பொழுது நாம் தைரியம் கொண்டிருந்து அவரோடு கூட கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. சர்வவல்லவர், என் சொந்தமானார், சாமை வென்றவர், என் ஜீவனானார். சர்வவல்லவர், என் எஜமான், சாமை வென்றவர், என் மனவான். கூட சொல்லுவோம், சர்வவல்லவர், என் மனவாழ்வு. ஆஹா,
Jesus,
Amen.
उड़ा
வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள்.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.
ஜெபிப்போம் கண்களை மூடி பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம், உம்மை நாமத்தில் உயர்த்தும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதியும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை வாழ்த்துகிறோம். இவ்வளவு பேர் பாடலின் மூலமாக துதியாரதின் மூலமாக வசனங்கள் மூலமாக பெரிய கிருபையினால் நமக்கு பல மாதங்களாக தேவனை ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்காது. மிகவும் நாம் கஷ்டப்பட்டு ஆண்டவர் ஏற்ற வேளையிலே தேவனை ஆராதிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தந்தார். கர்த்தருடைய மாளிகைக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியாயிருந்தது. அந்த மகிழ்ச்சி நமக்கு எப்பொழுது இருக்கவே, எப்பொழுது ஆராதிக்கலாம், எப்பொழுது நேரம் மிகப்படுத்தலாம், ஆலயத்துக்கு இப்படியாவது போக வேண்டும் என்றுள்ளது அவன் ஆர்வத்தோடு உள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் பெரியவர் கன்னியர்களே. கடந்த வாரத்தில் அருமையான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். என்ன நாம் தியானித்தோம், ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? சங்கீதம் சங்கீதம் சரி, அழுகியின் பள்ளத்தாக்கு அதை குறித்து நாம் தியானித்தோம். நீங்கள் கேட்டுவிட்டு அப்படியே அந்த காமட்டுக்குள்ள விட்டு விட்டு போகாதீங்க, கொண்டே போங்க, வீட்டில் போய் அதை தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். வேத வசனம் ரொம்ப முக்கியம். வேத வசனத்துக்கு முதன்மையான இடம் கொடுப்போம், வாசிப்போம். எபேசியர் ஆறாம் அதிகாரம் 17-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் ஆறாம் அதிகாரம் 17 வாசிப்போம். எடுத்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் அறையை கட்டினவர்களாயும் நீரேனும் வார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். இங்கே நாம் வாசிக்கக்கூடியதான கர்த்தருடைய வார்த்தை, ஆவியின் பட்டயம், ஆவியின் பட்டயம். இன்றைக்கு நாம் ஆவியின் பட்டயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென், ஆமென். யாரெல்லாம் பட்டயம் கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வராத கிரங்களை எடுத்துங்க, அடுத்தாலும் கொண்டு வாருங்க. சரியா? எல்லாரும் கொண்டு வந்துட்டீங்களா? அல்லேலூயா. சரி, ஆவியின் பட்டயம் கர்த்தருடைய வார்த்தை, சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம், ஆவியின் பட்டயம், இதெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சரி, இந்த பட்டயம் எப்பொழுதும் நம்முடைய அருகில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிப்பார், நீதிமொழிகள் புத்தகம் 3:3 வசனம் படிக்கும் போது வாசிங்கள். அவைகளை இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்.